டியர் டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் ஐ மெட்ரோ கருணாகரன் எக்ஸாம்பிள் சிக்ஸ் பாயிண்ட் டூ த்ரீ டவர் ஸ்டாண்ட்லி ஆன் அங்க் ஆஃப் இஸ் வாட்ச் ஃப்ரம் அ பாயிண்ட் ஆன் த அதர் பேங்க் டைரக்ட்லி ஆப்போசிட் டுவி டவர் இருக்கு இங்கிருந்து ஒரு கேனல் ஒன்று போதும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேனல் அப்போது இந்த முனையில் டவர் இருக்குது கேனலோடைய இந்தாண்ட சைடுக்கு ஒருத்தர் வரார் இந்த எட்ஜுக்கு இதுதான் அந்த கேனலோடைய வித்து ஒரு ஆறு மாதிரி ஒன்று ஓடினு இருக்குது ஒரு ரிவர் மாதிரி ஒன்று ஓடுது அல்லது ஒரு ஏரி மாதிரி ஒரு இடம் அப்போ இந்த கண்ட ஒரு கரை அந்தாண்ட ஒரு கரை இருக்குது இந்த கரையில் உங்களுக்கு டவர் இருக்குது இந்தாண்ட கரையில் இருந்துக்கிட்டு ஒருத்தர் பார்க்குறார் அப்போது இதுக்கு நடுவில் உங்களுக்கு தண்ணி ஓடினு இருக்குது இந்த இடத்துல தான் தண்ணி ஓடினு இருக்குது இப்போ இங்கெல்லாம் உங்களுக்கு வாட்டர் இங்கெல்லாம் தண்ணி ஓடினு இருக்குது ரைட் இதெல்லாம் உங்களுக்கு கேனலோடைய ஏரியா இதுக்கு பின்னாடியும் உங்களுக்கு தண்ணி இருக்குது ஆனால் அது நமக்கு தேவையில்லை இங்கே இருந்துக்கிட்டு ஃபஸ்ட் அவர் என்ன செய்கிறாருன்னா டாப் ஆஃப் த டவரை பார்க்குறாரு ஃபிஃப்டி எயிட் டிகிரிஸில் பார்க்குறார் அப்போது ஃபிஃப்டி எயிட் டிகிரீஸில் டாப் ஆஃப் த டவரை பார்த்து நினைக்கிறார் ஃபிஃப்டி எயிட் டிகிரிஸ் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரம் அனதர் பாயிண்ட் டுவெண்ட்டி மீட்டர்ஸ் அவே ஃப்ரம் திஸ் பாயிண்ட் ஆன் த லைன் ஜாயினிங் திஸ் பாயிண்ட் டு த ஃபுட் ஆஃப் த டவர் அவர் என்ன பண்ணுறாருனா இருபது மீட்ரு பேக் சைடில் கொஞ்சம் நடந்து போகிறார் ஒரு இருபது மீட்ரு எக்ஸ்ட்ரா நடந்து வந்துட்டார் இந்த பக்கமாக அவே அவே டவரோடைய இடத்துலேருந்து அவே இதெல்லாம் ஒரே லைன் சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரே ஸ்ட்ரைட் லைனாக இதெல்லாம் ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் எட்டை வந்துட்டார் எட்டை வந்துட்டு திருப்பி டவரை பார்க்குறார் உப்ப டவரை பார்த்தா எவ்வளோ டிகிரி தெரியுதுன்னா தேர்ட்டி டிகிரி தெரியுது ஃபஸ்ட்டு இங்கேருந்து பார்த்தாரு கரையோடைய ஒரு முனையிலேருந்து பார்த்தாரு கரைக்கு அந்த முனையில் உங்களுக்கு டவர் இருக்குது கரைக்கு இந்த முனையிலேருந்து பார்த்தார் ஐம்பத்தெட்டு டிகிரியில் டவருடைய ஹைட்டை பார்த்தார் டாப்பை பார்த்தார் இப்போது ஒரு இருபது மீட்டர் நடந்து போய் பார்க்குறாரு திருப்பி முப்பது டிகிரியில் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனில் பார்க்குறேன் இப்போ எனக்கு ஹைட் ஆஃப் த டவர் வேணுமா ஹைட் ஆஃப் த டவர் வேணுமா அதுக்கெல்லாமல் வித் ஆஃப் த கேனல் இப்போ இது எக்ஸ்னு வச்சுக்கிறேன் வித் ஆஃப் த கேனல் கேனலோடைய வித்தும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க ரைட் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா ஏபிஎ டவர்னு வச்சுக்கலாம் ஏபிபி த டவர் ரைட் ஏபிபி த டவர் அதுக்கப்புறம் இந்த முனையை சீனு வச்சுக்கிறேன் இந்த முனையை டீன்னு வச்சுக்கிறேன் இந்த இடம் வந்து உங்களுக்கு சி இந்த இடம் வந்து டி ரைட் அப்போ உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ரெடி எல்லாமே ரைட் ஆங்கு ட்ரையாங்கல் தான் என்ன டவர் உங்களுக்கு ரைட் ஆங்கு ட்ரையாங்கிள் தான் இருக்கும் இது ரிவர் சும்மா உங்களுக்கு புரி நன்றதுக்காக ஆனால் நம்மளுக்கு ஜாமெட்ரிக்கல் டயக்ராம் தான் மிக மிக முக்கியம் ட்ரிக்னாமெட்ரி வரைக்கும் டயக்ராம் போட்டுட்டு தான் நீங்கள் போடணும் எல்லாம் மார்க் கொடுக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் என்ன செய்ய போறேன்னா இந்த சின்ன ட்ரையாங்கல் இருக்குது பாருங்கள் இதில் செம்ம ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் என்னுடைய சின்ன ட்ரையாங்கிள் ஒரு ரெஃப்டைகிராம்னு வரைகிறேன் உங்களுக்கு சின்ன ட்ரையாங்கிள் ஏ ஒருத்தவன் பி ஒருத்தவன் சி ஒருத்தவன் பிசி தான் உங்களுக்கு வித் ஆஃப் த கேனல் வச்சுங்களேன் இது எக்ஸு இது ஹெச் நம்மக்கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி எயிட் டிகிரிஸ் கொடுத்துருக்காங்க வேறு ஒன்றுமே தெரியாது அப்போ இதை நைன்டீன் மார்க் பண்ணிக்கிறேன் இது ஐபாட்டின்யூஸ் ஏங்கிளுக்கு ஏற்ற மாதிரி வந்தால் ஆப்போசிட்டு இதான் உங்களுடைய அட்ஜஸன் சை அப்போ இங்கே ரெண்டுமே அளவு நம்மளுக்கு ஆப்போசிட்டாக அட்ஜஸ்டு தான் இங்கே பிரச்சனையில் இருக்குது அதனால் இந்த சம்மில் ஐபாட் நியூஸ் தேவைப்படாது அப்போ ஆப்போசிட்டு அட்ஜஸ்டன்ட்டு எங்கே தேவைப்படும் டேன் தீட்டாவில் தேவைப்படும் இன் ரைட் ரயாங்கிள் இன் ரைட் ரயாங்கிள் ஏபிசி நான் வெறும் டேன் தீட்டா யூஸ் பண்ண போகிறேன் டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜஸன் சைட் அப்போ டென் தீட்டானா எனக்கு ஃபிஃப்டி எயிட் டிகிரிஸ் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடுனா ஹெச் அட்ஜஸ்ட் சைடுனா எக்ஸு அதுக்கு அடுத்தது டென் ஃபிஃப்டி எயிட்டோட ஆன்சர் நமக்கு கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எக்ஸு க்ராஸ் மெட்லே பண்ணிடுறேன் ஹெச் இஸ் ஈக்குவல் டு இதை க்ராஸ் மெட்லே பண்ணால் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ த்ரீ எக்ஸுன்னு வந்து சம் நின்னு போகுது அப்போ ஒரு சம் முடிஞ்சிருக்கு நமக்கு எச் இஸ் ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ த்ரீ இன்ட்டு எக்ஸ் அதுக்கு அடுத்தது இன்னொரு பெரிய ட்ராயங்கிளுக்கு வாங்க அதே ஏபி தான் அதே ஹெச் தான் ஆங்கிள் மாறி போச்சு தள்ளி போயிட்டார்ல ஒரு முப்பது மீட்ரு இது வரைக்குமே எக்ஸு தோ ஒரு டுவெண்ட்டி அப்போ டோட்டலாக சேர்த்திங்கன்னா இது டுவெண்ட்டி ப்ளஸ் எக்ஸு இது வரைக்கும் எக்ஸு இது ஒரு டுவெண்ட்டி டோட்டலாக சேர்த்திங்கன்னா 20 ப்ளஸ் எக்ஸ் இந்த பக்கம் டி இருக்குது இந்த ரைட் ஆங்கிள் இது ஒரு ரஃப் டயக்ராம் போட்டுக்கணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தனித்தனியாக பிரித்து போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இன் ரைட் ட்ரை ஆங்கிள் ஏபிடி ரைட் ட்ரை ஆங்கிள் ஏபிடி இங்கேயும் பார்த்தீங்கன்னா டிகிரிக்கு ஏற்ற மாதிரி இருக்குது ஆப்போசிட் நைன்ட்டிக்கு ஏற்ற மாதிரி இது ஐ இது தேவைப்படாது அட்ஜஸ்டன்ட் தான் தேவைப்படும் ஆப்போசிட்டும் டு அட்ஜஸ்டன்ட் எப்போ தேவைப்படும் உங்களுக்கு டேன் தீட்டா ஃபார்முலா தான் யூஸ் ஆகும் அதனால் அட்ஜஸ்டன்ட் ஆப்போசிட் தான் இங்கே நம்மளுக்கு லாக் ஆகுது ஹெச் எக்ஸ் எல்லாம் அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அதனால டேன் தீட்டா தான் யூஸ் பண்ண போகிறேன் டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜஸ்ட் ஆனால் இங்கே தேர்ட்டி டிகிரி கொடுத்துருக்கிறதுனால டேன் தேர்ட்டி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஆப்போசிட் வந்து ஹெச் Adjacent, adjacent on the 20 plus x, adjacent on the 20 plus x. Fine. What is tan 30? Tan 30 is 1 by root 3 is equal to h by 20 plus x, 20 plus x. இப்போ டென் தேர்ட்டி ஆப்போசிட் சைடோட அளவே எழுதிவிட்டேன் டைரெக்டாக ஹெச்ன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்டோட சைடையும் டைரக்டாக எழுதிட்டேன் டுவெண்ட்டி ப்ளஸ் எக்ஸ் அதில் நீங்கள் ஒரு ஸ்டெப் எழுதி கூட எழுதலாம் ஆப்போசிட்னா ஏபி சார் அதுக்கடுத்தது டிபி சார் அதுக்கப்புறம் சப்ஷூட் பண்ணாலும் பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க ஒன் இன்டூ ட்வெண்ட்டி இஸ் ட்வெண்ட்டி ப்ளஸ் எக்ஸ் பை ரூட் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஹெச் இது ரிசல்ட் நம்பர் டூன்னு வச்சுக்கலாம் இது ரிசல்ட் நம்பர் ஒன்னு வச்சுக்கலாம் இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சம்ல இருந்து பாருங்களேன் இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சம் ஃபர்ஸ்ட் டயக்ராம் இதுதான் என்னுடைய செகண்ட் டயக்ராம் இதுவும் எச் உடைய ஆன்சர் தான் இதுவும் எச் உடைய ஆன்சர் தான் இதுவும் எச் தான் இதுவும் எச் தான் அப்போ ரெண்டு பேருமே ஈக்குவல் தானே அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஃபர்ஸ்ட் ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஆன்சர் இதுவும் ஹெச் தான் இதுவும் ஹெச் தான் அப்போ இவங்க ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் ஃப்ரம் ஒன் அண்ட் டூ ஃப்ரம் ஒன் அண்ட் டூ நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த ட்வெண்ட்டி ப்ளஸ் எக்ஸ் பை ரூட் த்ரீ அப்படியே எழுதிக்கிட்டேன் ஈக்குவல் டு எச்ன்னு இருக்குது இல்லை ஹெச்க்கு பதில் இதை எழுதிக்கு போகிறேன் வேறு ஒன்றும் செய்யலை ஹெச்க்கு பதில் இதை எழுதிக்க போகிறேன் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ த்ரீ எக்ஸ் ஏன்னா எச்சோட ஆன்சர் துவங்கு பாருங்கள் எச் என்றால் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ த்ரீ எக்ஸ் அப்போ எச்சுக்கு பதில் ஹெச்க்கு பதில் இந்த ஆன்சரை இங்கே பயன்படுத்தியிருக்கேன் தெரியுதா உங்களுக்கு இந்த இதை நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை எச்சை எடுத்துட்டு ஹெச் தான் நம்ம ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம் ஃபஸ்ட் ரிசல்ட்டில் அதை எட்டு வந்து எழுதியாச்சு அடுத்தது க்ராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன் டுவெண்ட்டி ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ த்ரீ த்ரீ எக்ஸ் இன் ரூட் த்ரீ இன்டூ ரூட் த்ரீ அண்ட்லி எக்ஸ் வேறு இருக்குது இன்டூ ரூட் த்ரீ அப்போ ட்வெண்ட்டி ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ த்ரீ ரூட் த்ரீ எக்ஸ் இந்த ரூட் த்ரீ இங்கே சென்டராக போட்டுக்கணும் வேறு ஒன்றும் செய்யலை ப்ளஸ் எக்ஸ் அந்த பக்கம் அனுப்ப போகிறேன் டுவெண்ட்டி இஸ் ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ த்ரீ ரூட் த்ரீ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இந்த ரூட் த்ரீயை கூட சேர்த்து நினைக்கிறேன் வேறு ஒன்றும் செய்யலை உங்களுக்கு இந்த இன்டூ பார்த்து பயமாக இருந்ததுன்னா ஒரு ப்ராக்கெட் வேணால் போட்டுங்க க்ராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ரூட் த்ரீயை ஃப்ரண்ட் வந்து ஏற்றிருக்கேன் வேறு ஒன்றும் செய்யலை நான் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி இஸ் இவ்வளோ இதில் எக்ஸு காமனாக இருக்கும் பாருங்களேன் எக்ஸு காமனாக இருக்கும் வெளில எடுத்துருங்க ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ த்ரீ ரூட்டு த்ரீ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் ஏன்னா எக்ஸு தான் காமனாக வந்துருச்சு இல்லை மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் ஃபினிஷிங் திஸ் ஸ்டேப் ரூட் த்ரீயோட வேல்யூ ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ உங்களுக்கு கொஷினில் கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ யூஸ் ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ இந்த ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ த்ரீயே ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ அதில் மல்டிப்ளை பண்ணும் மல்டிப்ளை பண்ணால் கிட்டத்தட்ட ஏழு டெசிமல் வரும் ஆனால் நான் ஒரு நாலு டெசிமல் தான் போட்டிருக்கிறேன் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணிங்க திஸ் மல்டிப்ளைட் பை திஸ் ஏழு டெசிமல் வரும் ஒரு நாலு டெசிமலை நிறுத்திட்டேன் மைனஸ் ஒன் அப்புறம் டூலேருந்து ஒன்றை மைனஸ் பண்ணால் ஒன் பாயிண்ட் செவன் செவன் ஒன் ஆகிடும் இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது நம்ம எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும் அப்போ டிவிஷனுக்கு மாற்றிக்கிட்டேன் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் ட்வெண்ட்டி பை ஒன் பாயிண்ட் செவன் செவன் ஒன் செவன் உங்களுக்கு டிவைட் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா மேலே கீழையும் வேணால் நாலு ஜீரோவால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இதை ஒரு நாலு ஜீரோ இது ஒரு நாலு ஜீரோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே அஞ்சு ஜீரோ வந்துடும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கீழே பார்த்தீங்கன்னா செவன்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் ஆகிடும் அப்போ நாலு டிசம்பிள் போயிடும் உங்களுக்கு அப்போது இஃப் யூ டிவைட் திஸ் யூ வில் பி கெட்டிங் லெவன் பாயிண்ட் டூ எயிட் எயிட்னு போய்கிட்டே இருக்கும் இதோட க்ளோஸ் பண்ணிங்க அஞ்சு அஞ்சுக்கு மேலே இருக்கனால இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்போ இது கூட ஒன்று ஏற்றிங்க ஏற்றிட்டீங்கன்னா லெவன் பாயிண்ட் டூ நைன் மீட்டர்ஸ் ஆகிடும்

மட்டிலே பண்ணிவிட்டு ஒன்னோட மைனஸ் பண்ணுங்கள் ஒன்று இங்கே தான் மைனஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் இதை டிவைடில் கொண்டு வரணும் டிவிஷனும் கஷ்டமாக இருக்கும் அதனால் நாலு டெசிமலுக்குனால நாலு ஜீரோவில் மேலே கீழே மட்டிலேட் போனால் கீழே டெசிமலுக்கு போய்ட்டு மேலே நாலு ஜீரோ சேர்ந்துடும் டிவைட் பண்ணிங்கன்னா லெவன் பாயிண்ட் டூ எயிட் எயிட்னு போயினே இருக்கும் அஞ்சு அஞ்சுக்கு மேலே போனால் ஒன்று ஏற்றிக்கணும் அப்போ டூ நைன் மீட்டர்ஸ்ன்னு முடிச்சாச்சு எக்ஸ்னால் யார் எக்ஸ் என்றால் நம்மளுடைய வித் ஆஃப் த கேனல் வித் ஆஃப் த கேனல் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம்

இப்போ எச் ஈக்குவல் டு லெவன் பாயிண்ட் டூ நைனோ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ த்ரீ பி கெட்டிங் பாயிண்ட்டு ஜீரோ நான் ஒரு த்ரீ நிறுத்திக்கிட்டேன் மூணு நாலு அப்போது இதில் ஒரு மூணு இதில் ஒரு ரெண்டு மொத்தம் அஞ்சு டிஜிட் நீங்கள் தள்ளி புள்ளி ஆறு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் சாரி நாலு ரெண்டு ஆறு ஆறு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் ஒரு மூணு டிஜிட் போட்டிங்கன்னா கூட போதும் மல்டிப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு மூணு டிஜிட்டை ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு இவன் அஞ்சு அஞ்சுக்கு மேலே இருக்கிறதுனால ஒன்றை கூட்டிங்க அப்போ ஆன்சர் என்ன வரும்னா எயிட்டீன் பாயிண்ட்டு ஜீரோ சிக்ஸை ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா செவன் மீட்டர்ஸ் எல்லாமே டெசிம்பரில் தான் வரும் ஒன்றும் பண்ண முடியாது இதில் ஒரு மூணு டிஜிட்டாவது போடுங்க குறைஞ்சபட்சம் இதுலேயும் ஒரு மூணு டிஜிட்டாவது போடுங்க திஸ் இஸ் தி ஹைட் ஆஃப் த டவர் அப்போ ரெண்டு ஆன்சர் கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர்னு கேட்டிருக்காங்க நீங்கள் ஆன்சர் ஹைட் ஆஃப் த டவர் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்ன எழுதணுன்னா எயிட்டீன் பாயிண்ட்டு ஜீரோ செவன் மீட்டர்ஸ் அண்டு வித் ஆஃப் த கேனல்னு இன்னொரு கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள் வித் ஆஃப் த கேனல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு தான் வித் ஆஃப் த கேனல் டயக்ராமில் பாருங்கள் வித் ஆஃப் த கேனல் வந்து எக்ஸு தான் லெவன் பாயிண்ட் டூ நைன் மீட்டர்ஸ் சொல்லிட்டு நீங்கள் செம்ம க்ளோஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் கொஞ்சம் கேல்குலேஷன் பார்ட் ஹெவியாக இருக்கும் இந்த சம்மில் ட்ரிக்னாமெட்ரி தாண்டி மல்டிபிலிகேஷன் டிவிஷன் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க தேங்க்யூ